ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலை திருக்கை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம், அது தஞ்சாவூர் ஸ்டைலில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் 1.5 கிலோ திருக்கை மீன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சைஸ், புளி எடுத்துக்கிறோம். அப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, வெந்தயம், அப்புறமா மிளகு எல்லாம் எடுத்துக்கிறோம். தேங்காய் கூட பூண்டு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பூண்டு சேர்க்கறது தான் இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அதுக்கப்புறமா மல்லித்தூள் அதே அளவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூளாக இருந்தால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கினதாக இருந்தால் தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் தான் ரொம்ப முக்கியம். அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் நமக்கு உடம்புக்கு நல்லது. கல் உப்பு போட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா அப்படியே வச்சுருங்க. இதில் புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால் புளி இருந்து கொஞ்சம் நிறையா போட்டிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்ச உடனேயே அடுப்பை சன்னம் பண்ணிவிட்டு அதில் வெந்தயம் ஒரு 10 வெந்தயம் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு வெந்தயத்தை போடணும். போட்டு அது நல்லா வெடிக்குது பாருங்கள். வெடிக்கிற ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு அதில் வெங்காயத்தையும் உரித்த வெள்ளை பூண்டு அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வணக்கிட்டே இருக்கோம். வணக்கி ஆனதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளியை நான் எடுத்திருக்கேன். அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிலர் வந்து தக்காளியை கரைச்சி விடுறது விரும்புவாங்க. புளியை சேர்த்து கரைக்கும் போது தக்காளியை அதில் சேர்த்து கரைச்சிடுவாங்க. ஆனால் நான் வந்து தக்காளியை வந்து எண்ணெய் கூட சேர்த்து வதக்கினா எங்களுக்கு ரொம்ப அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் தக்காளியை அப்படியே போட்டு வணக்கிறோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே வதங்கியதுக்கு அப்புறமா நல்லா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் கரைச்சி வச்ச அந்த கரைசலாக ஊற்றிடணும். ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த ஃபஸ்ட்டு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயில் மிளகு பூண்டு சேர்த்து அரைச்சதை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறமா 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக போடும்போது ஒரு டைம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா போடணும். நம்ம வச்ச குழம்பை விட அந்த மீன் நிறையா இருக்குது பாருங்கள். அதனால் குழம்பு வந்து நான் கால் சட்டி தான் வச்சேன். பார்த்தா மீனெல்லாம் போட்டதுக்கப்புறமா மேலே வரைக்கும் மிதந்துட்டு வந்துருச்சு. நல்லா மீனை போட்டு 1 கொதி வந்த உடனே மீன் வெந்துடும். மீன் வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போவே எண்ணெய் தெரியுது பார்த்திங்களா, இதே மாதிரி நிறையா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப இறக்கிடணும். இறக்கி ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா அந்த மீன் வந்து குழம்பை ஃபுல்லாக ஈர்த்துடும். ஈர்த்ததுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த திருக்கை மீன் சாப்பிட்றதுனால வாழ்நாள் அதிகமாகும். மறக்காமல் இந்த மீனை சாப்பிடுங்க. டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.